வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் சோழ மன்னர்கள் காலத்தில் ஊர் சபைகளில் இயற்றப்பட்ட சட்டங்கள் மற்றும் அதனில் ஏற்படுத்தப்பட்ட தீர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் வாங்க. இரண்டாம் ராஜாதிராஜன் காலத்தில் ஒரு கல்வெட்டு இயற்றப்பட்டிருக்கு. எங்கன்னா, தென்னாற்காடு மாவட்டம், இப்போ இருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த இடத்துல எலவனாசூர் அப்படிங்கிற ஒரு மாடக்கோவில் இருக்குது. இங்கே இரண்டாம் ராஜாதிராஜ சோழன் காலத்து கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1173 வருடம் அந்த கல்வெட்டில் அக்கால சபைகள், அதாவது சித்திரமளி சபை இந்த மாதிரி நிறைய சட்ட சபைகள் மாதிரி இருந்திருக்கு. அந்த சபைகள் ஒரு வழக்கை எவ்வாறு தீர விசாரித்து அதுக்கேற்ப தண்டனையோ இல்லை நீதியோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த கல்வெட்டை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். விரிவாகவே பார்க்கலாம் வாங்க. கல்வெட்டுடைய முதல் 5 வரிகள், திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராஜாதிராஜ தேவர்க்கு யாண்டு 10வது ஆணி மாதத்து மிலாடான ஜனநாத வள நாட்டு பானூர் கூற்றத்து மாடூரில் இருக்கும் கோச்சாந்தன் காமன் அகமுடையால் தன் மகளை ஒரு மணங்கோழிட்டெறிய இவளை தப்பி மிண்டங்காமம் மகள் மேலே பட்டு இப்பெண் 20வது நாளில் மரித்தது. இதோட அர்த்தம் என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன். அதோட முக்கியமான ஒரு விஷயம்னா, திரிபுவன சக்கரவர்த்திகள்ங்கிறது குலத்துங்க சோழனுக்கு பிறகு வந்த மன்னர்களில் சொல்லப்படுற ஒரு விஷயம். அது ராஜாதிராஜ தேவர்னு கொடுத்துருக்காங்க. அது இரண்டாம் ராஜாதிராஜ தேவனை குறிக்கிது. அடுத்து இரண்டாம் பகுதியை பார்ப்போம். தூ கை பிழைப்படென மடம் நாட்டுக்கேரி நாட்டவர் ஊர்பாகங் கொண்டருளி ந நாயனார் கோயிலிலே ஒரு திருநந்தா விளக்கு வை ஏற்று சொல்லி இப்படிக்கு 2 திரவறு மிசைந்து தீட்டிட்டு இக்கோச்சா தன் காமன் இவ்வாணி மாதத்திலே, இங்கே பாருங்கள் தனித்தனியாக படிக்கணும், இவ்வா ஆணி மாதத்திலே, ஆணி மாதத்திலே 32 பசு பொறித்து, பொறித்துனா கொடுக்கறதுன்னு அர்த்தம், இதை நீங்கள் பொறித்துனா வேறு மீனிங் எடுத்துக்கூடாது, பொறித்து கொடுவந்து விட்டா இவ்விளக்கு ஒன்றும் சந்திராதித்தவர் செவ்வதாக இது மாகேஸ்வர ரக்ஷை அப்படிங்கிறத கல்வெட்டு. இப்போ அர்த்தத்தை பார்ப்போம். திரிபுவன சக்கரவர்த்திங்கிறது இங்கே இரண்டாம் ராஜாதிராஜனை குறிக்குது. அதாவது இரண்டாம் ராஜராஜனுடைய தத்து மகன். அவருடைய 10வது ஆட்சி ஆண்டில் ஆணி மாதத்தில் மிலாடு ஜனநாத வளநாடுன்னு படிச்சிருந்தோம்ல, அது என்னென்னா இப்போதைக்கு இருக்க கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் தான் குறிக்குது. அது அந்த பகுதியில் பானூர் கூற்றம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளவனாசூர் பகுதி தான் அந்த காலத்தில் பானூர் கூற்றம்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய மாடூர் அப்படிங்கிற ஒரு சிறு குக்கிராமத்தில் வசித்த ஒரு பெண் பேர் கோச்சா தன் காமன் அகமுடையாள். நல்லா கேட்டுக்கோங்க, கோச்சா தன் காமன் அகமுடையாள் அப்படிங்கிற ஒரு பெண் தன் மகள் மேலே ஏதோ ஒரு வாய்வாத்த கோபத்தில் என்ன பண்ணியிருக்கா, தன்னோட அருவாமனையை விட்டெறிஞ்சிருக்கா. அந்த காலத்தில் அருவாமனை பெயர் அரைமணங்கோழிட்டு, அதுதான் அருவாமன பெயர். அது தவறுதலாக அந்த பெண் மேலே படாமல் தவறுதலாக அருகில் இருந்த மிண்டங்காமன் அப்படிங்கிற யாரோ ஒருத்தங்க இருந்திருக்காங்க, அந்த மிண்டங்காமனுடைய மகள் மேலே பட்டிருக்கு. யார், இந்த மிண்டங்காமனோட மகள் மேலே பட்டு அந்த பெண் 20 நாள் கழித்து, அந்த அடிப்பட்டு 20 நாள் கழித்து அந்த பெண் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் நாட்ட சபை, அந்த ஊர் நாட்ட சபை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சித்திரமேலி சபைன்னு கொடுத்துருக்காங்க. சித்திரமேலி சபை கூடி இது வந்து ஒரு கைப்பிழை, அதாவது தெரியாமல் தானே பண்ணிட்டாங்க, அந்த காரணத்தினால இது கைப்பிழை அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பெரிய தண்டனையெல்லாம் கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த இளவனாசூர்னு ஒரு இடம் சொன்னதுல அது அந்த காலத்தில் பானூர் கூற்றம்னு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த இளவனாசூரில் இப்போ சொன்ன அந்த சிவன் கோவில், அது பேர் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் சிவன் கோயில்னு இப்போ சொல்கிறாங்க. அந்த இறைவனுக்கு அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பானூர் கூற்றத்து உடைய நாயனார்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அந்த இறைவனுக்கு ஒரு நந்தா விளக்க தானமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் நந்தா விளக்கு கொடுத்தா மட்டும் போதாது, அதற்கு தண்டம்னா வந்து அபராதம் மாதிரி, இப்போ நம்ம தண்டம்ங்கிற வார்த்தையை சொல்கிறோம், அவங்க அது அதை நம்ம வந்து அபராதம்னு சொல்கிறோம். அந்த அபராதத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 32 பசுவை வந்து இந்த கோவிலுக்கு தானமாக கொடுக்க சொல்லி சூரியன் சந்திரன் இருக்கும் வரை இந்த நொந்தா விளக்கை நீ கடைசி வரைக்கும் சாவுற வரைக்கும் எரிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய தண்டனை தான், ரொம்ப பெரிய தண்டனை கொடுக்காமல்
ஒரு கை பிழையில் ஏற்பட்டதுக்காக ஒரு சிறிய தண்டனை கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ரொம்ப கடுமையான தண்டனைகள் அந்த காலத்தில் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. அடுத்த பதிவில் ராஜராஜ சோழன் காலத்தில் ஏற்றப்பட்ட ஒரு கல்வெட்டு, ஒரு சபைக்கூடிய கல்வெட்டை பார்ப்போம். இந்த தகவல் எல்லோரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.